இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஏற்றுமதி பிஸ்னஸ்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்றத நாம் ஒரு அமெரிக்க நிறுவனத்திலேருந்து கற்றுக்க போகிறோம் வாஷிங்டன் ஆப்பிள் அப்படின்னு ஒரு ஆப்பில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில்லாம் பார்த்துருக்கலாம் அந்த ஆப்பிள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க குறிப்பாக இந்தியாவுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட க்ரோத் எப்படி என்னென்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ப்ரீஃபாக பார்க்கலாம் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆப்பிள் கல்டிவேஷனில் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து மோர் தென் சிக்ஸ்டி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது இதில் குறிப்பாக ஒரு சில வெரைட்டிஸ் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெட் டெலிஷியஸ் கோல்டன் டெலிஷியஸ் அப்புறம் கிராமி ஸ்மித் காலா ஃபுஜி இது எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி மார்க்கெட்டு எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் முத முதல்ல இந்தியாவுக்கு வெறும் நாலு கண்டெய்னர் ஆப்பிள் தான் வந்தது ஆனால் இன்றைக்கி அவங்க கையில் மொத்த ஆப்பிள் இம்போர்ட்டில் இந்தியாவோட மொத்த ஆப்பிள் இம்போர்ட்டில் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் வாஷிங்டன் ஆப்பிள் மட்டும் கையில் வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் மோர் தென் தேர்ட்டி வெரைட்டிஸ் வந்து அவங்க பயிரிடுறாங்க ஆனால் அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அஞ்சு வெரைட்டிஸும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் புது புது வெரைட்டிஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து சேர்த்துட்டே இருக்காங்க இந்தியாவுக்கு ஸோ அல்டிமேட்டாக பார்க்கும்போது இந்தியா மிகப்பெரிய அளவில் ஆப்பிள் அதாவது வாஷிங்டன் ஆப்பிள் வந்து இம்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கு அதுவும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆப்பிளுக்கு டியூட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் நூறுரூபா ஆப்பிள் அப்படிங்கும்போது நூற்றி எழுபது ரூபா வந்து லேண்டிங் காஸ்ட்டே ஆகுது அதுக்கப்புறம் இங்கே ஸ்டோரேஜில் வைக்கிற செலவு கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கிற செலவு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் இருக்குது முக்கியமான மேஜர் போர்ட்ஸ் சென்னை கல்கத்தா மும்பை அந்த எல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லா போர்ட்டுக்கும் ஆப்பிள் டைரெக்டாக வருது ஸோ அது பக்கத்தில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்தியாவில் இருக்கிறவர் இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இந்த ரீஜனில் உள்ள எல்லா கண்ட்ரிஸுக்கும் அவர் ஒருத்தர் தான் வந்து இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கார் வாஷிங்டன் ஆப்பிளுக்கு அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அதனோட டீட்டெயில் வந்து வாஷிங்டன் ஆப்பிள் கமிஷன் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சில் வாஷிங்டன் ஆப்பில் வந்து மேஜராக இம்போர்ட் பண்ண கண்ட்ரிஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பிளேஸில் வந்து மெக்சிகோ நம்பர் டூ கனடா நம்பர் த்ரீ மிடில் ஈஸ்ட் நம்பர் ஃபோர் இந்தியா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு காலகட்டத்தில் ஆவரேஜ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிடில் ஈஸ்ட்டையும் கனடாவையும் பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு முதல் இடத்துல மெக்சிகோ ரெண்டாவது இடத்துல இந்தியா வாஷிங்டன் ஆப்பிலுக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே மார்க்கெட் இருக்குது சமீபத்தில் சீன அதிபர் வந்து இங்கே வந்திருந்தார் ஸோ அப்போ நடந்த பேச்சுவார்த்தையில் சீனாவில் இருந்தும் இந்தியா ஆப்பிள் இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது பற்றி அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அது என்ன அப்படின்னா சீனாவோட ஆப்பிள் மிக விரைவில் இந்திய மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் என்ன சொன்னார் அப்படின்னா எந்த நாடு இந்தியாவில் வந்து ஆப்பிள் விற்பனை பண்ணாலும் வாஷிங்டன் ஆப்பிளுக்கான தரம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லை நாங்கள் வந்து அதை முழுமையாக ஆரஞ்சோம் அதனால் எங்களோட ஆப்பிள் அந்த தரத்துக்கு வீடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இந்தியாவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந் எந்த அளவுக்கு அவங்க அவங்களோட தரத்தில் உறுதியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அளவுக்கு பேசுவாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆப்பிள் விஷ் குறிப்பாக வாஷிங்டன் ஆப்பிள் எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்தியாவுக்கு ரெண்டு பிராண்ட் அம்பாசிடர் வந்து அவங்க நியமிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு சாதாரண ஆப்பிள் நம்மெல்லாம் வந்து ஒரு பெரிய பிராண்டு இந்த ஒரு வாஷிங் பவுடருக்கோ இல்லை ஒரு வாஷிங் மிஷினுக்கோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரை நியமிப்போனே ஆனால் இவங்க ஒரு ஆப்பிளுக்கு பிராண்ட் அம்பாசிடர் நியமிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க யாருன்னா அந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் திஷா பதானி அதுக்கப்புறம் ஒரு செஃப் உண்டு நீங்கள் கூட நிறைய ஆடில் பார்த்துருப்பீங்க சஞ்சீவ் கபூர் அவங்க ரெண்டு பேரும் இந்த வாஷிங்டன் ஆப்பிளுக்கான பிராண்ட் அம்பாசிடர் இந்தியாவுக்கான பிராண்ட் அம்பாசிடர் வாஷிங்டன் ஆப்பிள் கமிஷன் சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா யார் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்கும் இந்த வாஷிங்டன் ஆப்பிளோட க்ரோத் வந்து ஸ்டெடியாக லாங் டேர்மில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது ஏன்னா வெறும் நாலு கண்டெய்னரில் ஆரம்பிச்சு இன்றைக்கி பதினாறு சதவீத இறக்குமதி மார்க்கெட்டை இந்திய இறக்குமதி மார்க்கெட்டை கையில் வச்சுருக்காங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பிச்சு ஸோ இந்த ஆப்பிள் இறக்குமதியில் இவ்வளவு ஹெவியான டியூட்டி கூட அவங்க இந்த அளவுக்கு இந்திய மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் വാഷിംഗ്ടൺ ആപ്പിലോട് ക്വാളിറ്റി താ താങ്ക്